அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஹாய், ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம் டு மதராசி வ்ளாக்ஸ் ஒன்ஸ் அகைன். லடாக் நம்ம இப்போ ரீசெண்டாக போயிருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம ஹிமாலயன் வந்து பிராண்ட் நியூ ஹிமாலயன் ரென்ட் பண்ணணும். ஹிமாலயனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அதை பார்த்தோன்னா வ்ளாக் தாங்க இது. ஓகே, ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஹிமாலயன் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ஆஃப்ரோடர் வெஹிக்கல்னே சொல்லலாம். நிறைய ஆஃப்ரோடிங், நிறைய பேர் வந்து ஹிமாலயனுக்கு ஃபேன்ஸ் ஆகும், அடிக்ட் ஆகும் இருக்கிறாங்க. நாங்கள் இந்த ஹிமாலயன் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1500 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினாங்க. இந்த 1500 கிலோமீட்டர்ஸில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த வண்டியோட ஹேண்ட்லிங்கு. ஹேண்ட்லிங் ஏன்னா சொல்கிறேன்னா, இந்த வண்டி வந்து ப்ராப்பர் ஆஃப்ரோடிங் பண்ணணும், அந்த மாதிரி ஆஃப்ரோடிங் பண்ணியிருக்கவே முடியாதுன்ற அளவுக்கு ஆஃப்ரோடிங் பண்ணணும். எல்லாத்துக்குமே வந்துட்டு வித்து பில்லியனோட வேறு லெவலில் இருந்துச்சு ஹிமாலயன். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த வண்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல வண்டி அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ரெண்டாவது விஷயம், ஹிமாலயன் வந்துட்டு இந்த வெயிட் அதிகமாக இருக்கும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. நிச்சயமாக வெயிட் அதிகம் தான், அரௌண்ட் 220 கிலோஸ் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த ஹேண்ட்லிங் வந்து சூப்பராகவே இருக்குது. நான் எவ்வளோ தூரம் பெண்டு போட்டிருக்கேன், டயர் அவ்வளோ தேய்ச்சிருக்கிறேன், நான் அதெல்லாமே காமிக்கிறேன். அண்ட் மூணாவது விஷயம், இந்த வண்டியோட டார்க்குங்க, டார்க் வைஸ் நல்லாவே இருக்குது. டார்க்கில் எதுவும் குற்றம் சொல்ல முடியாது. பட் ஒரு சில ஹில் ஸ்டேஷனில் ஹிமாலயன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், கொஞ்சம் ஸ்டீப்பான ஹில்ஸ் இருக்கும், அதில் வந்து ஃபஸ்ட் கியர்லேயே போகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ரொம்ப ஸ்டீப்பான ஹில்ஸு அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கியருக்கு மேலே நம்மளால் ஓட்டமே முடியல. இப்போ இந்த இது ஹில்ல இருக்குது, நான் தேர்ட் கியர் மாற்றா பாருங்களேன், இழுக்காது. ஸோ நான் செகண்ட் கியர் மாற்றி ஓட்டினா தான் ஓரளவுக்கு இழுக்குது. தட்ஸ் ஓகே ஃபார் 400cc சிங்கிள் சிலிண்டர், அவ்வளோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இந்த வண்டியோட பில் குவாலிட்டிங்க உண்மையாலுமே சொல்கிறேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்ன நினச்சேன்னா, ஒரு சில லடாக் வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்குறேன், முன்னாடி இந்த ஃப்ரேம் வந்து அப்படியே கலண்டு உளுந்துருன்ற மாதிரிலாம் யூடியூபர்ஸ் போட்டிருந்தாங்க. பட் நான் இந்த வண்டியை ஓட்டின வரைக்கும் அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் ஆஃப்ரோடிங் பண்ணியும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் கூட வரல. அதனால் 200% ஹிமாலயன், நீங்கள் ஹிமாலயன் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லடாக் ஹிமாலயனில் பண்ண முடியும். அஞ்சாவது விஷயம், வண்டி வந்துட்டு கொலகுலன்னு போயிடும் அப்படின்ற மாதிரி நிறையா வீடியோஸில் சொல்லியிருந்தாங்க. வண்டி வந்து அந்தளவுக்குலாம் ஒன்றும் போகலிங்க, உண்மையாலுமே வண்டி நல்லா தான் இருக்குது, நம்ம அதிலெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. அண்ட் ஆறாவது விஷயம், இந்த வண்டியோட மைலேஜுங்க. இந்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தப்போ எங்களுக்கு வந்து கிடைச்ச மைலேஜ் வந்து ஆல்மோஸ்ட் 25 to 30 கூட சொல்லாங்க. இது எல்லாமே நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக 1500 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினோம். இது எல்லா வண்டியுமே பாருங்களேன், சூப்பராக மைலேஜ் கொடுத்த உண்மையாலுமே. அண்ட் இந்த வண்டியோட இன்னொரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது கிரவுண்ட் கிளியரன்ஸுங்க. உண்மையாலுமே நாங்கள் அவ்வளோ ஆஃப்ரோடிங் பண்ணியும் ஒரு இடத்துல கூட கல் எங்களுக்கு தட்டவே இல்லை, பெரிய பெரிய கல்லெல்லாம் விட்டோம். கிட்டத்தட்ட 220mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்கனால ஒரு இடத்துல கூட இந்த வண்டி வந்து எங்களுக்கு தட்டவே இல்லை. ஸோ அந்த விதத்தில் இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கலாம். அண்ட் இந்த வண்டியோட மைலேஜை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. உண்மையாலுமே நாங்கள் போட்ட ஃபியூவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தடவை வண்டி எடுத்த உடனே டேங்க் ஃபில் பண்ணோம், ஒரு 1000 ரூபா 1000 something ஃபில் பண்ணோம். ரெண்டாவது தடவை 800 ரூபாய்க்கு ஃபில் பண்ணோம். அண்ட் மூணாவது தடவை ஒரு 800 ரூபா டோட்டலாக. எங்களுக்கு ரைடுக்கான பெட்ரோல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபா 4000 ரூபா தான் ரைடுக்கான பெட்ரோலே ஆச்சுங்க. ஸோ மைலேஜ் வைஸ் சூப்பர் மைலேஜ் கொடுக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஹிமாலயன் மைலேஜ் 20 தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு, ப்ராபப்ளி போக போக கம்மியாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. பட் எங்களுக்கு கிடைச்ச மைலேஜ் ஒரு 28 அந்த ரேஞ்ச் கிடச்சிதுங்க. அண்ட் இந்த வண்டியோட பிஎஸ்பி வைஸ் 24 BHP ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் ஸ்டில் எங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் பெரிய வண்டி ஓட்டிகிட்டு இருந்தனால இந்த பிஎஸ்பி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் மற்றபடி வி ஆர் ஹாப்பி வித் த பைக். அண்ட் இந்த வண்டியோட டயர்ஸ் எல்லாம் சொல்லவே தேவையில்லைங்க, உண்மையாலுமே சொல்கிறேன், சியட் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரிவர் கிராசிங்லேயே ஆகட்டும், ஒரு இடத்துல கூட இந்த டயர்ஸ் வந்து எங்களுக்கு இதுவே ஆகலைங்க. உண்மையாலுமே எப்படி சொல்கிறது, ஸ்கிட்டுன்றதே ஒன்றும் ஆகலை. ஸோ 21 inches ரிம்ஸ் வந்து சூப்பராக அதனுடைய வேலை செஞ்சுது. அண்ட் ஃப்ரண்ட் செக்ஷன் டயர் 90-90 கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி வந்துட்டு 17 inches ரிம்ஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க, 120-90-17 inches. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. அண்ட் பிரேக்கிங் வைஸ், பிரேக்ஸ் உண்மையாலுமே சொல்கிறேன், அந்த பிரேக்ஸ் வந்துட்டு ஒரு இடத்துல கூட எங்களை டிஸப்பாயிண்டே பண்ணலை.
நான் வந்து ஐம் நாட் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் ஹிமாலயன். ஃபஸ்ட்லேருந்தே வந்து எனக்கு ஹிமாலயன் மேலே ஒரு பெரிய அபிப்பிராயம் இல்லை. பட் நான் இந்த வண்டி 1500 கிலோமீட்டர், அதுவும் லே லடாக்கில் ஓட்டுறப்ப தான் தெரிஞ்சது இந்த வண்டியோட மகிமை. எனக்கு இதில் ஒரே ஒரு பிடிக்காத விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து கொஞ்சம் கொல 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 கொலன்னு சவுண்டு வந்துகிட்டு இருந்துச்சு. மற்றபடி அது ஒன்றும் அது இன்ஜினோட கிராங்க் நாய்ஸ் அப்படி தான் இருக்கும்னு வச்சுங்களேன், மற்றபடி ஓகே தான். அண்ட் நாங்கள் போயிட்டு வந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறோம். இந்த வண்டி எனக்கு வந்து ரொம்ப கம்மியான கிலோமீட்டர்ஸ், அரவுண்ட் 200 கிலோமீட்டர்ஸ்லேயோ 180 கிலோமீட்டர்ஸ்லேயே தான் என்ன கொடுத்தாங்க. 1200 கிலோமீட்டரில் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அண்ட் இந்த ஹோல்டர்ஸ் எல்லாமே வந்து நானே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஹோல்டர்ஸ் இப்போ வண்டி நீங்கள் லே லடாக்கில் இது வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஹோல்டர்ஸ் கொடுக்க மாட்டாங்க, இதை வந்து நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு என்ன, இண்டிகேட்டர்ஸ் மற்ற எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, கிளச் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஒரு இடத்துல கூட எங்களை டிசப்பாயிண்ட் பண்ணலன்றது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். அண்ட் இன்னொரு விஷயங்க, லைட்ஸ் தாங்க எனக்கு கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹலஜன் லைட்ஸ் கொடுத்துருந்தாங்க, பட்டு அந்த ஆஃப் ரோடிங்க்கு எங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்ஸ் பவர் பத்தில் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ லைட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் நான் ஹலஜனை மாற்ற சொல்ல, அந்த 5550 பதிலாக 190 அந்த மாதிரி பல்ப்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்டு நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லாக ஹிமாலயன் ஆஃப் ரோடிங் பண்ணி வேறு மாதிரி கலரில், அவங்க கொடுத்தது ஒரு கலரு, பட் நமக்கு நம்ம அவங்ககிட்ட திருப்பி கொடுக்குற வேலை கலரில் கொடுக்குறோம். இந்த வண்டியை இந்த இடத்துல நான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் ஹிமாலயன் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக வாங்குங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் லடாக்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களே ஆயில் மாற்றிக்கிறாங்க, எல்லா ஸ்பேர்ஸுமே அவங்களே வாங்கி வச்சுருக்கிறாங்க. நமக்கு சென்னையிலே ஆகட்டும் இல்லை தமிழ்நாட்டிலே ஆகட்டும் அவ்வளோ சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது, நீங்கள் தாராளமாக கொடுத்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயங்க, வண்டியோட வெயிட்டுங்க. நான் வந்து பில்லியனை வச்சு தான் நான் வண்டி ஓட்டிகிட்டு போனேன். ஸோ பில்லியன் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 60 kgs, நான் ஒரு 90, அரௌண்ட் 150 kgs, வண்டியோட வெயிட் ஒரு 210 கிலோ, ப்ளஸ் ஃபியூயலும் ஃபுல்லாக போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோ இருக்கும்னு வைங்களேன், இந்த வித்த லக்கேஜோடு சேர்த்து ஒரு 350 to 400 கிலோ. எதுலேயுமே வந்து வண்டி லேகே ஆகலை, ஈவன் தி அப்மோஸ்ட் ஸ்ட்ரெச்சில் கூட வண்டி வந்து நீட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, எதுவுமே லேக் ஆகலை. அண்ட் சீட்டிங்கை பற்றி சொல்லியே ஆகணுங்க, ஒவ்வொரு நாளுமே நாங்கள் ஒரு 300 to 400 கிலோமீட்டர் வண்டி ஓட்டியிருக்கிறோம். அந்த அப்போ நான் பில்லியன் வச்சு கூட நான் எப்படி கட்டியிருக்கேன் பாருங்களேன், இவ்வளோ பெரிய பேகை அத்திலியூண்டு ரேக்கில் தான் கட்டியிருக்கிறேன். நான் உட்காந்து பில்லியன் உட்காந்து கூட எங்களை ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பேக் பெயின் சுத்தமாக வரல. அதனால் சீட்டிங் போஷன் வைஸ் சூப்பராக ஹிமாலயன் இருக்குது. நீங்கள் லாங் ரைட்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக ஹிமாலயன்லாம் பண்ண முடியும். அண்ட் வண்டி சூடாகுதா அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு இதிலேயே கேட்டிருந்தாங்க. இந்த லடாக்கை பொறுத்த வரைக்கும் வண்டி சூடு ஆகலைங்க, பட் நம்ம ஊருக்கு வந்து கொஞ்சம் சூடாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சூடாகிற டைமில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி ஓட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி ஃபுட் பேக்ஸ், இந்த ஃபுட் பேக்ஸை பற்றி நான் சொல்லியே ஆகணுங்க. இந்த ஃபுட் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இடத்துல நீங்கள் லடாக் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், மதராசியின் லடாக்னு பிளேலிஸ்ட் இருக்கும். இந்த ஃபுட் பேக்ஸ் அண்ட் பிள்ளையனும் ஏறி அவங்களும் ஏறி நின்றுக்கிட்டாங்க, நானும் ஏறி நின்றுக்கிட்டு எவ்வளோ தூரம் ரைட் பண்ணாங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, செம்ம பில் குவாலிட்டி அண்ட் ப்ராப்பர் ஆஃப் ரோடிங், பக்கா அட்வென்ச்சர் மிஷின். ஸோ எனக்கு இது மேலே உள்ள அபிப்பிராயம் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல் ரைட், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். என்ன ஹிமாலயன் பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் போலிங்க, நிப்பாட்டிருக்கேன் மனசு ஆறல. ஹாரனை பற்றியும் சொல்லிடுவோம், ஹாரனும் வந்து எங்களுக்கு நாங்கள் பெருசாக ஹாரன் அடிக்கிறதுக்கே எங்களுக்கு வயலை இல்லைன்னு வச்சுங்களேன். ஆஃப் ரோடிங்கில் ஏது, நாங்கள் மட்டும்தான் ஆஃப் ரோட் பண்ணிக்கிட்டு இருப்போம், வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சி யூ இன் அனதர் வ்ளாக். டேக் கேர், பை பை.